இப்பினாவானது 1989 ஆண்டு வினாப்பட்ட 25 வினம். ஹே ஐக்கரவி ஒன்றில் குழாய்களில் ஒன்று அடர்த்தி ரோ டபிள்யூ என நீரிலே அமைக்கப்பட்டுள்ளது. அதன் மற்றைய குழாய் அடர்த்தி ரோ எக்ஸ் உள்ள ஒரு திரவம் எக்ஸில் அமைக்கப்பட்டுள்ளது. தீயில் உறிஞ்சல் பிரயோகிக்கப்படும் போது குழாய்களில் உள்ள நீர் கமா திரவ மட்டங்கள் உருவில் காட்டப்பட்டவாறு மேலெழுகின்றன. திரவம் எக்ஸில் அடர்த்தி ரோ எக்ஸிற்கான கோவை வினவப்பட்டது. ஆகவே ஏஎன்ஐ கருவி இவ்வாறான அமைப்பில் ஒரு மட்டமும் மற்றைய மட்டமானது அதைவிட உயரத்திலும் காணப்படுகிறது. ஆகவே குறிப்பிட்ட ஒன்றில் திரவ மட்டமான குறிப்பிட்ட உயரத்திலும் மற்றது அதைவிட அதிகமாகவும் காணப்படுகின்றன. ஆகவே நமக்கு தெரியும் ஒரு திரவ பரப்பில் வலியிலும் தொழுகையில் ஒரு திரவ பரப்பில் வளிமண்டல அமுக்கம் தாக்கும். உதாரணமாக பி என்றால் வளிமண்டல அமுக்கமானது தொடுகையிட பரப்பில் பி தாக்கும். ஆகவே குறிப்பிட்ட இப்பரப்பிலும் வளிமண்டல அமுக்கம் பி தாக்கும். ஆகவே குறிப்பிட்ட உயரமானது H1 என தரப்பட்டுள்ளது. H1 குறிப்பிட்ட மற்றைய உயரம் H2 என தரப்பட்டுள்ளது. ஆகவே ஒரே திரவத்தில் ஒரே கிடைமட்ட புள்ளிகளில் உள்ள அமுக்கங்கள் சமனாகும். ஒரே திரவத்தில் ஒரே கிடைமட்ட புள்ளிகளில் உள்ள அமுக்கங்கள் சமனாகும். ஆகவே குறிப்பிட்ட இப்புள்ளியில் அமுக்கமும் இப்புள்ளியில் அமுக்கமும் சமன். குறிப்பிட்ட இப்புள்ளியில் அமுக்கமும் இப்புள்ளியில் அமுக்கமும் சமன். எனினும் இவை வெவ்வேறு திரவங்கள், இவற்றின் ஒரே கிடைமட்ட புள்ளியில் ஒரே அமுக்கம் காணப்படாது. இவை வெவ்வேறு திரவங்கள், வெவ்வேறு தொகுதிகள். ஆகவே இவற்றின் ஒரே கிடைமட்ட புள்ளி ஒரே அமுக்கம் காணப்படாது. ஆகவே நாம் குறிப்பிட்ட வளிமண்டல அமுக்கத்துடன் சம்பந்தப்பட்ட சமன்பாடுகளை எழுதி அவற்றை சமப்படுத்த முடியும். உதாரணமாக முதலாவது சந்தர்ப்பம் H1 உயரத்திற்கு நீர் காணப்பட்டது. ஆகவே வளிமண்டல அமுக்கத்திற்கு சமப்படுத்தப்படக்கூடிய H1 DWG என அமுக்கமானது HDG என குறிப்பிடப்படும். குறிப்பிட்ட உயர அடர்த்தி உயிர் பார்க்கிறது. ஆகவே நீர்நிலை கோவை H1 DWG என தரப்பட்டுள்ளது. எக்ஸ் திரவத்தின் அமுக்கத்திற்கான கோவை வளிமண்டல அமுக்கம் பி, அதன் உயரமாக காணப்பட்டது H2 உயரம். வளிமண்டல அமுக்கம் இங்கு தாக்கும் பொழுது H2 உயரமே காணப்பட்டது. குறிப்பிட்ட உயரங்கள் அவசியமற்றவை, H3 H4 என்பன அவசியம் அற்றவை. எமக்கு அவசியமானது திறந்துள்ள பரப்பு. வலிக்கு திறந்துள்ள பரப்பில் இருந்து திரவத்தின் உயரம், அதுவே அதனால் ஏற்படுத்தப்படும் அமுக்கமே வளிமண்டல அமுக்கத்திற்கு சமனாக காணப்படும். ஆகவே வளிமண்டல அமுக்கத்திற்கான கோவை H2 மாத்திரமே கருத்தில் கொள்ளப்படும். H2 DXG என பெறப்படுது. வளிமண்டல அமுக்கங்கள் சமனானவை, ஒரே வளிமண்டல தொகுதி. ஆகவே H1 DWG சமன் H2 DXG என பெறப்படலாம். ஆகவே வினவப்பட்டிருந்தது திரவத்தின் அடர்த்தி எக்ஸ், எக்ஸ் திரவத்தின் அடர்த்திக்கான கோவை. ஆகவே DX சமன் H1 DWG H2 என பெறப்படலாம். H1 DWG H2 என பெறப்படலாம். ஆகவே திரவம் எக்ஸின் அடர்த்திக்கான கோவை H1 ρW H2 என பெறப்பட்ட கோவை. ஆகவே இரண்டாவது விடை பொருத்தமானது. இக்கேள்விக்கான பொருத்தமான விடை இலக்கம் 2.